சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக வந்து கிச்சனுக்கு வால்பேப்பர் வாங்கி ஒட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதுலேயும் வந்து பர்டிகுலராக ஒரு வால்பேப்பர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ரொம்ப நாள் நான் வந்து ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் வந்து இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு வந்து இந்த வால்பேப்பரோட லிங்க் வந்து எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு கிடச்சிது. அதோட நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 339 ரூபீஸ் தான் இதோட ரேட்டு. அதாவது இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான். இதோட டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு 39 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் டைம் எடுத்தாங்க, அதுக்கப்புறமா எனக்கு வந்து கிடச்சிது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு பார்க்கும்போது. இது வந்து ஒரு சுத்து தான் வந்துச்சு. நம்மளுக்கு எந்த எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சுத்தோ ரெண்டு சுத்தோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதை வந்து பிரித்து காட்டுறேன். இது பாருங்கள் அழகாக இருக்குல்ல பார்க்கும்போது. அந்த செவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செங்கலில் அழகாக அந்த செடி கொடி வந்து படர்ந்துருக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. 3D எஃபெக்டோட ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்கும்போது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த் வந்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி அழகாக ஒட்டிக்கலாம். இது வந்து ஒன்ஸ் வந்து ஸ்டிக்கர் உரிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்து செவத்தில் ஒட்டிட்டு கூட நம்ம வந்து அது பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா அது அழகாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து திருப்பி ஒட்டினா கூட ரொம்ப சூப்பராக வந்து ஒட்டிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து கரெக்டாக அளவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்க மாதிரி ஒரு கணக்கு வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்கர் வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஒட்டினாங்க. இதுக்கு வந்து 2 பேர் வேணும், 3 பேர் வேணும் அப்படின்லாம் இல்லை. இது வந்து மேலே அந்த கார்னர் வரைக்கும் நம்ம லைட்டாக அந்த ஸ்டிக்கரை வந்து பிரித்து விட்டுட்டு உள்பக்கமாக நம்ம இந்த மாதிரி இழுத்துட்டே வந்தோம் அப்படின்னா அழகாக வந்து கரெக்டாக கவர் ஆகிடுது. அங்கங்கே நடுவில் வந்து ஏர் வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம வந்து திரும்ப வந்து ஸ்டிக்கர் அழகாக உரிச்சிட்டு திரும்ப வந்து அந்த ஏர் வந்து வெளியே விட்டுட்டு நம்ம வந்து திரும்ப கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சேஃப்டியாக நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கர் வந்து ஒரு சின்ன பிட்டு கூட வந்து வேஸ்ட்டாக போகலை, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிச்சன் வால்பேப்பர் வந்து வாங்கணும் ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் நல்ல பளிச்சுன்னு பச்சை பசேல்னு அழகாக வந்து செவத்தில் வந்து செடி கொடி வந்து போகிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இல்லையா பார்க்கும்போது. ஒட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து ஒட்டிக்க வேண்டியது தான். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக அப்படியே வந்து கட் பண்ணிக்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. மேலே வந்து அந்த கவுண்டர் டாப் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த செவத்தில் வந்து ஒரு 4 பார்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. கரெக்டாக அந்த 4 பார்ட் வந்து கரெக்டாக கட் பண்ணி ஒட்டுற அளவுக்கு கரெக்டாக வந்துச்சு. அந்த சுவிட்ச் போர்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 பீஸ் வந்து கரெக்டாக வந்துச்சு. உங்களுக்கு இந்த வால்பேப்பர் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கு நான் வந்து இந்த வால்பேப்பரோட லிங்க்கு வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஈஸி தான், இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்ககிட்ட ஃப்ளிப்கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதிலேயே சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கிச்சன் வால் ஸ்டிக்கர் அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் வால்பேப்பர் வந்து நிறைய கிடைக்குது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வந்து நம்ம ஒட்டிட்டோம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரகிற பட்டுச்சுன்னா கூட நம்ம வந்து டவல் வச்சு அழகாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து அது ஒட்டினது போக மிச்சம் வந்து கீழே எதுனா சின்ன சின்ன பிட்டு எதுனா இருக்குதான்னு கூட பார்த்து கத்தியில் அழகாக அதையும் வந்து கவர் பண்ணி எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒட்டி கொடுத்தாங்க எனக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து அழகாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டினதுக்கு பிறகு நல்லா வந்து கை வச்சு நல்லா அழகாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எங்கேயுமே வந்து ஏர் இருக்கிற மாதிரி ஏர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒட்டி முடித்ததுக்கு பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட கவுண்டர் டாப் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வரைக்கும் தான் நான் வந்து கவர் பண்ணோம். இந்த பக்கம் வந்து கவர் பண்ணி ஒட்ட முடியலை. அதாவது இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டில் இருந்து இந்த பக்கம் வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணி ஒட்டியிருக்கோம். கிச்சனுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்குல்ல, பார்க்கும்போது அவ்வளோ ஒரு லுக்காக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒட்டியிருக்காங்க. இதில் வந்து ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து கேப் இருந்துச்சு. அந்த கேப் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கர் வச்சு ஃபுல்லாகவே வந்து மறைச்சிட்டாங்க. பாருங்கள் அந்த சுவிட்சு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா லேசாக லைட்டாக தெரியுது பாருங்கள், ஒயிட் கலரில். மற்றபடிக்கு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி ஒட்டிட்டாங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு மிக்ஸி தான் நான் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீனாக இருக்குது, வேறு எதுவுமே நான் வந்து வைக்கலை. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பச்சை பசேல்னு பார்க்கும்போது நிஜமாகவே வந்து ஒரு செடி வந்து செவத்தில் வந்து அழகாக படர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல பளிச்சுன்னு பச்சை பசேல்னு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்கும்போது. கண்டிப்பாக என்னோடய கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து மேலே பாருங்கள் அந்த டைல்ஸ் இருக்கு இல்லையா, மேலே அங்கேருந்து இந்த கார்னர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கொஞ்சம் கேப் தான் நாங்கள் விட்டுருக்கோம். மீதி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஒட்டியாச்சு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சுற்று தான், இது எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு தேவைப்படலை. ஒரு சுற்றுலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு ஒரே ஒரு பிட்டு மட்டும் எனக்கு வந்து மிச்சம் இருந்தது. அது வந்து நான் வேறு ஒரு விஷயத்துக்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் நான் வேறு எதுவுமே வைக்கலை, ஸ்டவ் மட்டும்தான் இருக்குது. இப்போதைக்கு நான் வேறு எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணலை. பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. அழகாக இந்த மாதிரி ஸ்டவ் மட்டும்தான் இருக்குது மேலே இப்போதைக்கு. வேறு எல்லா திங்ஸுமே வந்து நான் இதுக்கப்புறம்தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். எதுவும் டஸ்ட்டு எதுனா அழுக்கு படிஞ்சால் கூட நம்ம அழகாக வந்து டவல் வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மேலே கூட வந்து சமைக்கும்போது எண்ணெய் கரெல்லாம் படிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம ஒரு டவல் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அழகாக ஈரத்தில் நனைச்சிட்டு நம்ம அழகாக அதை வந்து தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து அந்த டைல்ஸ் அந்த வால்பேப்பரும் வந்து க்ளீன் ஆகிடும். பாருங்கள் அவ்வளோதான், நான் வேறு எதுவுமே வச்சிடலை, வெறும் அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் மேலே. அந்த கார்னர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து அடியில் கூட வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து கவர் பண்ணி ஒட்டி கொடுத்துருந்தாங்க என் ஹஸ்பண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டுகள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய கிச்சன் வந்து இந்த ஸ்டிக்கர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.